வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்மல பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்மல பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மழை மறைவு குடிலில் மானாவாரி பகுதிகளுக்கு ஏற்ற நெல் ரகங்களை தேர்வு செய்தல் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் S.Muthuramu அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம் வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கோவக்காய் நாற்று உற்பத்தியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் M.Manikandan தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கூட்டுக்குழு கடன் திட்டம், உழவர் உற்பத்தி குழு குறித்து சென்னை இந்தியன் வங்கி தலைமை அலுவலக துணை பொது மேலாளர் E.Selvasekaran தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கோவக்காய் நாற்று உற்பத்தியில் வெற்றி கண்ட விவசாயி M.Manikandan. இவர் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவராவார். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் கடந்த 13 ஆண்டுகளாக கோவக்காய் நாற்று உற்பத்தியில் 2 விதமான ரகங்களை பயிரிட்டு அதன் மூலம் ஆண்டிற்கு சுமார் 100,000 நாற்றுக்கள் வீதம் உற்பத்தி செய்து அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நாம் இப்போ இருப்பது வந்து கோவைக்காய் நாற்றாங்கால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயியோட தோட்டத்தில் இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கோவைக்காய் பதியத்தை வந்து எத்தனை வருடமாக வந்து 13 வருஷமாக உற்பத்தி பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் வந்து எவ்வளவு பதியன்களை வந்து உற்பத்தி பண்ணுறீங்க? ஒரு வருஷத்துக்கு வந்து நாங்கள் 1,00,000-2,00,000 பதியத்து வரைக்கும் உற்பத்தி பண்ண வேண்டிய 2,00,000 வரும். என்னென்ன ரகங்கள் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறோம்? கோயம்புத்தூர் கோவை ஒன்று, கர்நாடகா வந்து கசப்பு, அது ஒரு ரேச கசப்பாக இருக்கும். அந்த காய் ரெண்டாவது தரமாக 2 ரகம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கோயம்புத்தூர் சொன்னீங்க, அதோட சிறப்பு இயல்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது சிறப்புகள்னு சொல்லி சொன்னால், அது வந்து மீடியம் காயாக இருக்கும், கொஞ்சம் சிறுசாக இருக்கும், காய் கசப்பு இல்லாமல் இருக்கும். அது வந்து ஏக்கருக்கு 1 டன் வரைக்கும் காய்க்க வாய்ப்புகள் இருக்குது. இது கசப்பு காய் கர்நாடக காயின்றது வந்து 1.5-2 டன் வரைக்கும் கூட காய்க்கும். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது அதிகமாகவே காய்க்கும், அதிக லாங் லைஃப்பாக ஆகும். இப்போ இந்த பதியம் போடுறதுக்குரிய தாய் பதியன்களில் குச்சிகள்லாம் வந்து எங்கே வச்சுருக்கீங்க? இப்போ நான் இடங்களில் போட்டு வச்சு தான் இதை பண்ணிக்கிருக்கேன். இதை அடுத்தடுத்து நான் அதை அதிகமாக ஆக்கி கொண்டு வந்து போட்டு வச்சு தான் போட்டுக்கிருக்கேன். இப்போ பதியம் போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த பையில் வந்து கொண்டு வந்து நடப்போகிறோம் குச்சிகள். ஆமாம் ஆமாம். அந்த அதை தயார் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை தயார் பண்ணுறது, அதை கனவு 1-2 கனவு வச்சு வெட்டி அதை கொண்டு வந்து மண் நாங்கள் வந்து செண்டக்ட்டு அந்த அவங்ககிட்ட இருந்து அசோசியேட் பயிரும் இது தொழு உரம் இது மற்ற மர மாத்தில எல்லாம் கலந்து பையில் போட்டு நாங்கள் அதை நடுறோம். கேவிக்கல் இருந்து நடுறோம், வாங்கிட்டு வந்து நடுறோம்.
இப்ப நீங்க பதியம் போட்டு வச்சிருக்கோம், எவ்வளவு நாள்ல தளிர் விட்டு வெளியே? இது தளிர் விட்டு வர்றதுக்கு 18 நாள் ஆகும். 18 நாள் 20 நாளுக்குள்ள தளிர் விட்டு வந்து ஆகும். இதை வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க இங்க வச்சு இங்க விவசாயத்தை கொடுக்கறது வந்து மொத்தத்துல வந்து ஒரு 35-40 நாளுக்கு மேல வச்சு கொடுக்க முடியாது. அதுக்குள்ள கொடுத்து முடிச்சிருவோம். 35 நாள் வரைக்கும் தான் இங்க வைக்க முடியும். இல்லாட்டி அது வேற எதையும் நம்ம எடுத்து பயிர் பண்ண வேண்டியது வரும். இப்போ நீங்கள் தாய் செடியிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, அந்த தோட்டத்தை எப்படி தேர்வு பண்ணுறீங்க? இதை அது வந்து கொஞ்சம் உரம் பற்றாக்குறையாக, உரம் வந்து ரசாயன உரம் குறைவாக போட்ட நிலங்களில் இருந்து எடுத்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் அது சரியாக இருக்கும். ரசாயன உரம் எக்ஸ்ட்ரா போட்டு இருந்து அந்த குச்சியை எடுத்து கொண்டு வந்து போட்டோம்னா அது கொஞ்சம் சரியாகாது, தழுக்காது. தழுக்க மாட்டுது? தழுக்கமா, தழுக்காது. அப்போ இப்போ இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணுகளை எந்தெந்த பகுதியில் இந்த விவசாயிகள்லாம் வந்து எடுத்துகிட்டு? இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடமும் போகுது. இப்போ பொதுவாக வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாக கொடுக்குறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாகவே சில இடங்களில் கோயம்புத்தூர் ஏரியாவுக்காரவங்களும் ஒரு சில பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆமாம், இது இங்கிட்டு இருந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் லைனில் ஃபுல்லாகவே வந்து தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். இப்போ கண்ணு எவ்வளவுன்னு விலையில நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ நாங்கள் வந்து ஒரு 8 ரூபா விலைக்கு கொடுக்குறோம். ஒரு நாற்று 8 ரூபா கொடுக்குறோம். 8 ரூபா கொடுக்குறீங்க. உங்களுக்கு உற்பத்தி செலவு எவ்வளோ வரைக்கும் வரும்? ஒரு நாற்றுக்கு வந்து குறைஞ்சது 6 ரூபா வரைக்கும் செலவு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லாபத்தை விவசாயத்துக்கு கொடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த கொடுக்கக்கூடிய கண்ணில் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கண்ணு வரைக்கும்? ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மொதல் புது பந்தலாக போட்டு நட்டால் அதில் வந்து ஒரு 500-600 போட்டால் போதும். அதை வந்து 2 வாட்டி அதில் ஒரு 2 வருஷம் அதில் பயிர் பண்ணிட்டா அதில் 1000-1200 வரைக்கும் நட வேண்டியது வரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து அழுகல்லாம் வரும். ஆமாம், அழுகலை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து என்ன மாதிரியான இதை வந்து பயன்படுத்துகிறீங்க? இப்போ அதுக்கான அழுகல் பார்த்து பயன்படுத்தும் போது சில டைங்கள்லாம் மழை காலத்தில் போட்டால் நம்ம சில டைங்களில் அழுக்கல் வந்துடும். மழை இல்லாத காலங்களில் போட்டால் நம்ம போடுற மருந்து என்ன மருந்து போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வேலை செய்யும். உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வந்து ஒரு சிறு தடங்கல்கள் அனுபவங்கள்லாம் இப்ப அது வந்து எப்படி சொல்லலாம்? நான் நல்ல பயிரை கொடுக்குறேன், இன்னொருத்தர் நல்ல பயிரை கொடுக்குறேன், நான் நல்ல பதியம் கொடுக்குறேன் சிலர் கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவ்வளோ தூரம் அதுக்கெல்லாம் என்ன செட் ஆகலை. நான் இப்போ வந்து இதை அதிகமாக போட்டு பண்ணிக்கிறதுனால நம்மகிட்ட நல்லா அதையாக வர நல்லா போய்க்கிறது. உங்களுக்கே தெரியும். ஆ, தெரியுது. தேடி வர்றாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து எவ்வளோ விவசாயிகள் உங்கள்கிட்ட வந்து இந்த பதியங்களை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? இப்போது இது வந்து இப்போ நான் 13 வருஷத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குறைவுன்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதிகமாக பயிர் பண்ணி கொடுக்குறேன், நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் தேனி மாவட்டத்தில். ஆமாம், இப்போ நான் இதில் கேட்க நினச்சது, இப்போ நீங்கள் ஒரு தனி நபராக இருந்து பண்ணுறீங்களா, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு? இல்லை, ஒரு இது ஒரு ஒரு குழு மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து இதை நடத்தி இதை பண்ணிக்கிருக்கோம். அது வந்து அதிகமாக ஆள் போட்டுதான் இதை பண்ணுறோம். எல்லாமே ஒரு ஆள் இதை பண்ணவே முடியாது. ஒரு 10-15 பேர் இருந்து இதை வேலை செய்கிறோம். இப்போ வந்து ஒரு தோராயமாக இப்ப இந்த நாற்றாங்கல் அமைக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு வருமானம் வருது? இப்போ மாதத்துல கூட இப்ப ரெகுலர் எனக்கு சம்பளம் வந்து டெய்லி ஒரு 5 ரூபா வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். எனக்கு இதுல வந்து ஒரு 10-70,000 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். வந்தால் கூட சில டைங்கள்ல அது இந்த அழுக்களுக்கு இது நோய் அடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா அது இப்போ நாங்க காலி பண்ணித்தான் அதை விவசாயிகளுக்கு நல்ல பதியமா எடுத்து நாங்க கொடுக்க வேண்டியது வரும். கொடுக்கும்போது நல்ல கண்ணு தான் கொடுப்பீங்க? கொடுப்போம். தெரியும், தெரியும் அழுக்களா இருந்தா அதுக்கப்புறம் கழிச்சு அதை கழிச்சுட்டு அடுத்த பேடு போட்டு நல்ல பதியமா தான் ரெடி பண்ணி கொடுப்போம். இப்ப இவ்வளவு நேரங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க. சரி, எங்களுடைய ஆசைகள் இல்லைன்னா எங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய எங்கள் வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு உண்டு. தரமான கண்ணுகள், இன்னும் பல வகையான ரகங்கள் வந்திருக்கு. இப்போ ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஏரியாவில் வந்து உப்புச்சத்து பற்றாக்குறை உப்புச்சத்துக்கள் ஐக்கிய இருக்கு. அப்போ வேறு வந்து நல்லா வளர்ச்சி ஆகணும்னா நல்ல தரமான கன்றுகள்லாம் வேணும். வேணும் இந்த மாதிரி கன்றுகளை வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கி கேட்டுக்கிறோம். சரி, மேலும் விவரம் பெற விவசாயி M.Manikandan அவர்களை 0960077811 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இந்தியன்
வங்கி வேளாண்மையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு கடனுதவிகளை செய்து வருகின்றது. குறிப்பாக உழவர் கடன் அட்டை, பண்ணை இயந்திரங்களை வாங்குவதற்கும் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பதற்கான கடனுதவிகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் மேலும் ஒரு திட்டமாக நிலமில்லா விவசாயிகள் மற்றும் கூட்டு பொறுப்பு குழுக்கள் மற்றும் வேளாண்மையாளர்கள் உற்பத்தி குழுக்களுக்கான கடனுதவிகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் கூட்டு பொறுப்பு குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தி குழு குறித்து சென்னை இந்தியன் வங்கி தலைமை அலுவலக வேளாண் பிரிவு துணை பொது மேலாளர் E.Selvasekaran தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்திலே இந்தியன் வங்கியின் மூலமாக கூட்டு கடன் குழு திட்டங்கள் மற்றும் உழவர் உற்பத்தி குழுமம் ஆகிய இந்த ரெண்டு திட்டத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கூட்டு கடன் குழுக்கள் அப்படின்னா, இப்போ நிறைய விவசாயிங்க வந்து நிலமில்லாமல் இருப்பாங்க, அவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க, குத்தகைக்கு விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க, அது இல்லாமல் இந்த வாரத்துக்கு அப்படின்ட்டு ஒரு விவசாய முறையை கையாண்டு பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து நிலம் இருக்காது, மற்றவங்களுடைய நிலத்தை வந்து குத்தகைக்கு பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உற்பத்தி செலவுக்காக கடன் கொடுக்கறதுக்காகவே இந்த குழுக்கள் ஆரம்பிக்கப்படுது. இந்த குழுக்களில் வந்து அனைத்து நிலமில்லாத விவசாயிகளும் சேர்ந்து ஒரு 10-20 பேர் சேர்ந்து வங்கியை அணுகி கடன் வாங்கலாம். இதில் ஒவ்வொரு விவசாயிக்கும் 50,000 வரையிலும் கடன் வாங்கிக்கலாம். இதில் வாங்கக்கூடிய கடனுக்கு வங்கியில் கொடுக்கக்கூடிய வங்கியில் சார்ஜ் பண்ணுறது வந்து வெறும் 7% வட்டியே. அதாவது அவங்க கரெக்டாக குறித்த தவணைகளை திருப்பி செலுத்தினாங்கன்னா மேலும் அரசாங்கமானது ஒரு 3% ஊக்கத்தொகையாக வட்டியில் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து வங்கியால் சார்ஜ் பண்ணக்கூடியது வந்து 4% வட்டி மட்டுமே. அதாவது 25 பைசாவில் வங்கி வந்து கடன் கொடுத்துட்ருக்கு. இதில் என்னென்னா, ஒரு இந்த விவசாயியானவர் குறைஞ்சபட்சம் 1 வருஷம் விவசாயம் செஞ்சிட்டு இருந்திருக்கணும், இந்த குழுவில் அவங்க ஒரு அங்கத்தினராக இருக்கணும். இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வங்கியை அணுகினீங்கன்னா விவசாய அதிகாரி மூலமாக உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவார்கள். இதில் என்னென்னா, நீங்கள் பயிர் செய்வதற்காக மட்டும் ஒரு குழு ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு கறவை மாடு அனைத்து நபர்களும் கறவை மாடு வைத்து வளர்ப்பதற்காகவும் அல்லது இதர நோக்கங்களுக்காகவும் சேர்ந்து நீங்கள் குழு ஆரம்பிக்கலாம். இதனுடைய முக்கிய நோக்கமே 50,000 வரையிலும் எந்தவித ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் கடன் வாங்குறது தான் இந்த குழுக்களுடைய நோக்கம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி, அதாவது உழவர் உற்பத்தி குழுமம். இதில் என்னென்னா, விவசாயிங்க, அதாவது முதல்லையே சொன்ன மாதிரி சிறு குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் முதல்ல சேர்றதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 50 விவசாயிகள், அதாவது சிறிய விவசாயிகள் 50 பேர் சேர்ந்து இந்த ஒரு குழுமம் ஆரம்பிக்கலாம். இந்த 50 பேர் சேர்ந்து அவங்களுடைய மூலதனம் எவ்வளவு போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மானியமாக அரசாங்கத்திலிருந்து கொடுக்குறாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி கன்சார்சியம் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் எவ்வளவு உங்களுடைய பங்கை கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு மேட்சிங் கிராண்ட், அந்த அளவுக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு கிராண்ட், அதாவது மானியமாக உங்களுக்கு தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதில் நீங்கள் வந்து இந்த குழுவானது 2 வருஷம் நீங்கள் செயல்பட்டுட்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த மேட்சிங் கிராண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். மேலும் வங்கியில் கடன் வாங்கணும் அப்படின்னா இந்த குழுக்களானது 2 வருஷம் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கணும். இதில் குறைஞ்சது 500 அங்கத்தினர்கள் இருக்கணும். இதில் அதிகபட்சமாக 1 கோடி அளவிற்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம். அதாவது 1 கோடி அளவுக்கு கடன் கொடுக்குறப்போ நீங்கள் உங்கள் விளிம்பு தொகையை ஒரு 15% கொண்டு வந்தால் போதும், மீது 85% வங்கியில் லோனாக கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து பயிர், அதாவது சாகுபடி செய்கிற பயிர் வந்து ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால் ஏதாவது இழக்க நேரிட்டாலோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களினால் பூச்சி அல்லது நோய் தாக்குதல்னால் நீங்கள் பயிரை இழக்க நேரிட்டாலும் இதுக்கு வந்து வங்கியே இன்சூரன்ஸ் செஞ்சுருக்கு. இந்த திட்டத்தில் வந்து நீங்கள்
வாங்கக்கூடியது வந்து பயிர்க்கடனுக்கு மாத்திரம் வாங்காமல் நீங்கள் இதர விவசாய நோக்கத்திற்காகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டியானது 12.95% மாத்திரம்தான் நாங்கள் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம். இதை நீங்கள் திருப்பி செலுத்துறது வந்து 5 வருடத்தில் நீங்கள் திருப்பி செலுத்திக்கலாம். அதாவது நாங்கள் கொடுக்குற கடன் தொகையானது 5 வருடத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வாங்குறீங்களோ அதில் எவ்வளவு நீங்கள் வருமானம் பெறுறீங்களோ, மாத மாத வருமானம் இருந்துச்சுன்னா மாத மாதம் நீங்கள் திருப்பி செலுத்தலாம். அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை வருமானம் இருக்கிற தொழில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரி இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். விவசாயிகளான நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து இந்த குழுக்களை நீங்கள் ஆரம்பித்து இந்தியன் வங்கியின் மூலமாக கடன்களை பெற்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற E.Selvasekaran அவர்களை 0442813452 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. சந்தையில் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1-க்கு 2 ரூபாய்க்கும், தேங்காய் காய் 1-க்கு 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 19.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 67.1% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.1% ஆகவும், மழையின் அளவு 13.4 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 526.2 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 962.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும். வேளாண் பயிர்கள், மலைத்தோட்ட பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கான அறிவுரைகளை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொண்டு தக்க ஆலோசனைகளை பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருள் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழன்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண் கால்நடை மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் பயனாக வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் மழை மறைவு குடிலில் மானாவாரி பகுதிகளுக்கு ஏற்ற நெல் ரகங்களை தேர்வு செய்து வருகின்றது. இதன் ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் S.Muthuramu அவர்கள். வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி பண்ணையில் அமைந்துள்ள மலை மறைவு குடில், அதாவது ரெயின் அவுட் ஷெல்டர் என்று சொல்வோம், அந்த மலை மறைவு குடிலில் தற்போது நிற்கின்றோம். அதாவது வறட்சியானது பயிருடைய உற்பத்தியையும் மகசூலையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி. இந்த வறட்சி தான் நம்முடைய விவசாய மகசூலுக்கு ஒரு பெரிய எதிரியாக அமைந்துள்ளது. தற்போது பார்த்தீர்கள் என்றால், தற்போது மாறி வரும் காலநிலை பருவநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ப வறட்சி தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை தேர்வு செய்வதுதான் தற்போது சவாலாக அமைந்துள்ளது. ஆகவே வறட்சி தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை தேர்வு செய்வதன் பொருட்டு இந்த மலை மறைவு குடில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உதவியால் தான் மழையை வந்து நாம் எந்த நேரத்தில் வறட்சியை வந்து
விரும்புகிறோமோ அந்த நேரத்தில் மழை பெய்யாமல் தடுப்பதற்காக இந்த மலைமறைவு குடில் வந்து அமைந்துள்ளது. இதை நாம் எந்த அளவுகளில் வேணாலும் நாம் அமைத்து கொள்ளலாம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்த்தீர்கள் என்றால் 400,000 ரூபாய் செலவில் தற்போது இந்த மானாவாரி ஆராய்ச்சிக்காக எமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைத்துள்ளது. ஸோ இதை பயன்படுத்தி நாம் மானாவாரிக்கு ஏற்ற வறட்சி தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம். வறட்சிக்கான ஆராய்ச்சியை நாம் திறந்த வெளி வயல்களில் ஆராய்ச்சி செய்வது நமக்கு சவாலாகவே உள்ளது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது விதை பயிர் பூக்கும் பருவத்தில் அல்லது முதிர்ச்சி அடையும் பருவத்தில் நமக்கு வந்து வறட்சி தேவைப்படும் ஆராய்ச்சிக்காக. ஸோ அந்த நேரத்தில் நாம் வந்து இதை நகர்த்தி மழை அந்த நேரத்தில் பெய்யாமல் இருப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த அமைப்பு பயன்படுகிறது. இதை பார்த்தீர்கள் என்றால் நாம் நமக்கு ஏற்ற அளவுகளை நாம் அமைத்து கொள்ளலாம். இதில் 2 ரயில் தண்டவாளங்களை போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். இதை மின் மோட்டார் மூலம் இயக்கிக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் போனாலும் நாம் கையால் நகர்த்தி கொள்ள வாய்ப்பு உள்ளது. எங்களது பண்ணையில் உள்ள இந்த மலை மறைவு குடில் அளவு பார்த்தீர்கள் என்றால் 10 மீட்டர் அகலம், 40 மீட்டர் நீளத்தை உடையது. இதை மின்சாரம் மூலமாகவும் நம்ம வந்து நகர்த்தி கொள்ளலாம், இல்லை என்றால் ஆட்கள் மூலமாகவும் நகர்த்தி கொள்ளலாம். இதை பயன்படுத்தி தான் வறட்சி தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை தேர்வு செய்வதற்கு இந்த மலை மறைவு குடிலானது நமக்கு மிகவும் ஆராய்ச்சிக்கு மிகவும் உதவியாக இது இருக்கின்றது. மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் முத்துராமு அவர்களை 0978882031 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல், சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 23/12/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. திராட்சையில் ஒட்டுக்கட்டுதல் குறித்து தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டாரம் ஓடிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் பி வெங்கடேசன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வாழை பிஞ்சில் மதிப்பூட்டும் தொழில்நுட்பங்கள் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் KP சிவகுமார் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பரமக்குடியில் நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் மற்றும் மண்ணாய்வு நிலையம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண்மை துறை உதவி இயக்குனர் எஸ் கண்ணையா மற்றும் நடமாடும் மண் பரிசோதனை வேளாண்மை அலுவலர் எஸ் முருகேஸ்வரி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.